ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாரா ஹோம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ராகி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவு ஒரு கப் ராகி மாவுக்கு அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு அதாவது கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் தேவைப்படும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருப்பு எள்ளு வேணும் ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ள வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வெள்ளத்தை ஊற வச்சு ஒரு கப் அத அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அதை ஸோ அது கூட வந்து ஸ்வீட் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பிளேட்டோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமோ எடுத்து அதில் வந்து ராகி மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது கோதுமை மாவு அப்புறம் கொஞ்சம் சால்ட் அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது கூட வந்து நம்ம கருப்பை எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஆப்ஷனல் தான் சோ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ ஸ்வீட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா எல்லோருமே வந்து எங்கள் வீட்டில் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் ஸோ வேணுன்றவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கிற அந்த வாட்டர் வந்து வச்சு தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பால் மாதிரி எடுத்து இதை நெகட்ட போகிறோம் ஸோ வந்து சப்பாத்தி மாதிரி இதை நம்ம நல்லா நெகட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மெலிஸாக நெகட்டிவ் எடுத்துக்கோங்க ஸோ ஏதாவது பாட்டில் மூடி இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரலாம் எந்த ஷேப் வேணாலும் கொண்டு வரலாம் ஸோ நம்ம இங்கே வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அதில் ஆயிலெலாம் ஊற்றிக்கோங்க ஸோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்மளுடைய பிஸ்கெட்ஸ் அதில் போடலாம் ஸோ நம்ம போடுறோம் இப்போ இந்த மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ராகி பிஸ்கெட் ஃபைனலாக ரெடி ஆகிருச்சு ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ராகி இருக்கனால அயன் கண்டன்ட் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் எள்ளு நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ நம்மளுடைய எந்த ரெசிப்பியில் ஸ்வீட் ரெசிப்பிலையும் கொஞ்சம் நம்ம வந்து பிளாக் எள்ளு சேர்த்துக்குவோம் ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால தான் ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கொரோனா பீரியடில் எதெல்லாம் ஸ்ட்ரென்த்து கொடுக்குமோ டேஸ்ட்டாகவும் இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ஸோ நம்மளுடைய ராகி பிஸ்கெட் அதாவது ராகி ஸ்வீட் பிஸ்கெட் வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டையாக ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இதை நீங்கள் வந்து கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களு எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுங்க நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ பாய் பாய்